ஒரு நாள் வந்து அமாவாசை அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே எனக்கு சாமி வந்துடுச்சா, அமாவாசை நைட்டு 1:30 மணிக்கு இந்த கனவா இல்லை நினைவு, அது ஒரு பெரிய கனவு உண்மையாக நடக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது, ஆனால் அது கடைசியாக உண்மையாக நடந்துருச்சு. எல்லாருக்கும் வணக்கம், துர்கா நாராயணன் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாமி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்காங்க, அவங்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறையா கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனக்கு அதாவது அவங்களுக்கு கனவு வருது இல்லையா, அந்த கனவில் அடிக்கடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கே சாமி ஆடுற மாதிரி கனவுகள் வந்து அடிக்கடி வருது அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் இல்லையா, அடிக்கடி கனவில் தெய்வம் அருள் அரங்கி ஆடுற மாதிரி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஏன் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய நம்ம சாமி சம்மந்தப்பத்தியே இப்போலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த திங்கிங் வந்து அதிகமாகிடுச்சு, கடவுள் மேலே வந்து நிறைய பக்திகள் வந்து அதிகமாகிடுச்சு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா நிறையவே அதிகமாகிடுச்சு. அதனால் கூட அந்த கனவுகள் வந்து அதிகமாக வரலாம். எனக்கே பாருங்களேன், நிறைய அந்த மாதிரி கனவுகள்லாம் வரும். 2019லேருந்து அடிக்கடி நிறைய கனவுகள்லாம் வரும், வாரத்தில் 3 நாள் அந்த மாதிரி வந்து கனவுலாம் வரும். உண்மையாக ஆறனா இல்லை கனவா அப்படின்றதே எனக்கே வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு சாமி சம்மந்தப்பட்ட கனவுகள்லாம் வரும். ஆனால் அன்றைக்கி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாமி வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பேன், சாமி பாட்டு நிறையா கேட்டிருப்பேன். அந்த மாதிரி அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய அந்த மாதிரி அடிக்கடி எனக்கு சாமி நான் எனக்கு வந்து ஆடுற மாதிரி கனவு வரும். அது உண்மையாக நடக்குதா இல்லை கனவு தானா அது எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும், காலையில் எழுந்தால் அந்த மைண்ட் செட் வரும், ஏன் இன்றைக்கி கனவு இல்லை நமக்கு இப்படி வந்துச்சே அப்படின்னு சாமி ஆடுற மாதிரி அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அது எனக்கு அப்படியே அந்த தெய்வாரூல் வந்து உள்ளே இறங்கி ஆடுற மாதிரி எப்பயோ ஒரு தடவை அந்த மாதிரிலாம் ஒரு சில நாள் நடக்கும் எனக்கு சாமி அருள் இறங்குறது. சாமி கும்பிட்றப்போ விளக்கேற்றுறப்போ அதெல்லாம் வந்து அதனுடைய அறிகுறிகள்லாம் தெரியும். என்னோடய குலதெய்வத்துக்கு முக்கியமாக என்னுடைய குலதெய்வத்துக்கு படைச்சேன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே லைட்டாக வந்து அப்படியே ஒரு ஆட்டு ஆட்டிட்டு போயிடும் சாமி வீட்லேயே, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் பாட்டு சாமி பாட்டு கேட்டால் அன்றைக்கி நைட்டு எனக்கு அந்த மாதிரி கனவு வரும். சாமி வீடியோஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, சாமி அழைப்பெல்லாம் கேட்குறோம், பம்ப சத்தத்தோடு அந்த பாட்டெல்லாம் நான் நிறைய கேட்பேன். அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா எனக்கு சாமி கனவு அப்படி வரும், எனக்கு சாமி ஆடுற மாதிரி. ஒரு சில நாள் நான் சொன்னேன்னா நீங்கள் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. ஒரு நாள் வந்து அமாவாசை அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே எனக்கு சாமி வந்துடுச்சு, அமாவாசை நைட்டு 1:30 மணிக்கு இந்த கனவா இல்லை நினைவா என்னன்னே தெரில, ஆனால் 1:30 மணிக்கு எனக்கு அமாவாசை அன்றைக்கி 1:30 மணிக்கு பார்த்திங்கன்னா நைட்டு உண்மையாலுமே சாமி வந்துடுச்சு எனக்கு. அது ஒரு பெரிய கனவு உண்மையாக நடக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது, ஆனால் அது கடைசியாக உண்மையாக நடந்துருச்சு நைட்டே. அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து எனக்கு நடந்துச்சு. முன்னாடிலாம் அடிக்கடி வந்து கனவுல சாமி ஆடுற மாதிரி இருக்கும், இப்போல்லாம் அடிக்கடி அப்பப்போ வந்து வருது, உண்மையாலுமே தெய்வர்கள் வந்து இறங்கிடுது. ஏதாவது காரணம் இருந்தால் தான் இந்த நைட்டு நேரத்துலலாம் சாமி வருது எனக்கு, மற்றபடி வந்து சாமிலாம் எனக்கு அவ்வளோ வராது. இந்த மாதிரி தான் உங்களுக்குமே இருக்கும், சாமியை பற்றி யோசிக்கிறதுனால, சாமி பாட்டு கேட்குறதுனால, படங்கள்லாம் சாமி படங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அன்றைக்கி நைட்டு சாமி நமக்கே வந்து அருளறிஞ்சி ஆடுற மாதிரி கனவுகள்லாம் வரும். சொல்லிட்டேன், எனக்கு நடந்தது தான் நிறையா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு பர்சனலாக என்னென்னலாம் நடந்துச்சோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதனால தான் வந்து சாமி கனவுகள்லாம் வரும், எனக்கு அப்படி தான் வருமே, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு நான் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள், அதுக்கான வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன். மற்றொரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.